இப்போ வந்து இங்கே தலைப்பு வந்து கொடுத்துருக்கேன், நான் பாவ. தமிழில் வந்து பாவக்கும் ஒரே அர்த்தம் தான், பாவக்கும் ஒரே சவுண்டு தான், ப்ரொனன்சியேஷன் தான். ஆனால் இது மூணாவது பா. ஹிந்திலையும் சமஸ்கிருதத்துலேயும் மீதி எல்லா லாங்குவேஜ்லேயும் நாலு லெட்டர் இருக்கு, அப்படின்னு இருக்கு. அந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் பாவ அகந்தை உணர்ச்சியை பிரித்து காட்டுதல். ஏன்னா இதுதான் மூலம், சகலமும் இதுதான். ரமண மகரிஷி வந்து பல செய்யுள்களில் கொடுத்துருக்காரு, ஃபுல்லாக வந்து இது வந்து அப்சல்யூட் ராக் சயின்ஸ், ராக் சயின்ஸ். ஏன்னா தூக்கம் வந்து சத்தியம், தூக்கம் நல்ல சத்தியம் தானே. நீங்க சுகம் அனுபவிக்கிறது மனத்தினோட டிஸ்டர்பன்ஸ் இல்லைன்னா நீங்க எப்படி இருக்கீங்க? இருப்பே இல்லை, இல்லைன்றது எப்போ ஏற்பட்ட சுகமயமா இருக்கு. எது எது இல்லைங்க, எது எதுவா நம்ம விழிக்கிறோம், எதனால வாழ்பவனாகவே நாம் இங்கு விழிப்பு நிலைக்கு வருகிறோம். என்றைக்கோ ஒரு நாள் தாயின் வயிற்றில் எப்படி கருவாய் உருவானோம் தெரியணுமா இல்லையா? மெடிக்கல் சயின்ஸ் சொல்லணுமா இல்லையா? அம்மாவுடைய கருமுட்டை நிலையிலிருந்து வந்தேனா, ரெண்டுத்தனோட கலப்புல இருந்து வரேன், சரி, அங்க ஏன் செல் ஃபார்மேஷன் வந்தது? அந்த செல்லுக்கு, ஒரு செல்லுக்கு கம்ப்ளீட் ஐயினோட ஐடென்டிஃபிகேஷன்ல இருந்து, ஐ இன்டலெக்ட், மைண்டு, அப்புறம் சென்ஸு, சென்ஸ் ஆர்கன்ஸ், எல்லாம் எல்லாம் ஒரு சேர வந்து அங்க மெசேஜஸா எப்படி இந்த ஸ்பார்க் வந்து இக்னைட் ஆச்சு? ஃபர்ஸ்ட் ஸ்பார்க், த மூமெண்ட் ஆஃப் கன்செப்ஷன், ஏதோ ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ் இல்லை, இது ஒரு க்ஷணம் தானே. எங்கேருந்து வருது? அது கூட We are not interested in the mother getting conceived. புரியுதா? We are concerned about which conceives that. Where from the light goes in to the cell. Correct? Correct or not? லௌகிக யுக்தத்துக்கு இதுதானே கரெக்ட். இந்த ஆப்ஜெக்டிவ் சயின்சஸ் இதை கண்டுபிடிச்சிருக்கணுமா இல்லையா? எங்கேருந்து பா லைட் வருது? பதினாலு பில்லியன் வருடங்களுக்கு முன்னால் இந்த அண்டமே வெடித்து சிதறி பிக்பேங்லேருந்து வந்ததுன்னு சொல்றாங்க, பண்ணிட்டு இருக்காங்க, சத்தியம், அற்புதமா பண்றாங்க. யார் பண்றது? மனங்கள். இதே செல்களால் கட்டப்பட்ட மனித தேகத்தை கொண்டு, ஆறாவது அறிவை கொண்டு, அவருக்கு அந்த ஆறாவது அறிவா இருக்கிற அந்த மனித தேகம் கிடைச்சு, அந்த மனித தேகத்துக்குள்ள அந்த நியூரான்ஸ் கூட செல்லு தானே. கண்ணுக்கு வந்து பார்க்கும் திறனா செல் இருக்கு, கரெக்டா? ஒளியை பார்க்கும் திறனா, காட்சிகளை பார்க்கும் திறனா இருக்கு. காது தரந்தே கிடக்கு, சத்தத்தை கிரகிக்கும் திறனா இருக்கு. பட் எல்லாமே வந்து ஸ்தூலத்துல செல்லுல இருந்து தான் ஆரம்பிக்குது. மனிதன் நம்ம உயிரை பொறுத்த வரைக்கும் உயிர் வாழ்வினங்கள்லாம் எங்கிருந்து வருது? செல், மரபணு, கரெக்டா? அட்டாமிக் சப்அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் அது, கரெக்டா? மாலிகுலர் ஸ்ட்ரக்சர் அது, செல்லுலார் ஸ்ட்ரக்சர் அது, செல்லுலார் ஸ்ட்ரக்சர், அப்புறம் ஆர்கானிக் ஸ்ட்ரக்சர், அப்புறம் பாப்புலேஷனல் ஸ்ட்ரக்சர், மூணு ஸ்ட்ரக்சர்ல வருது. மொத்தம் 10 ஐட்டம் இன்வால்வ்டு. ஃபர்ஸ்ட் வந்து ஆட்டம், கரெக்டா? கரெக்டா? முதல்ல ஆட்டம் ஒரு செல்லுக்கு. நம்பர் 2 மாலிக்யூல், நம்பர் 3 மேக்ரோ மாலிக்யூல், நம்பர் 4 ஆர்கானெல், என்னம்மா கரெக்டா? அவங்க வந்து மைக்ரோ பயாலஜிஸ்ட், டிஎன்ஏ இதுலயே இருந்திருக்காங்க. அப்புறம் வந்து செல்,
இது ஆட்டம்ல, ஆட்டமுக்கு ஆட்டம் இதுல இருக்கு. ஆட்டம் ஸ்ட்ரக்சரே வந்து மேட் அப் ஆஃப் எலக்ட்ரான் புரோட்டான் நியூட்ரான். புரோட்டான் இந்த எலக்ட்ரானை பார்க்கும் பொழுது ஒரு பெரிய, அதாவது நியூக்ளியஸ் இதுதான், திஸ் ஃபார்ம்ஸ் த நியூக்ளியஸ். ஆமாம், இது வந்து நெகட்டிவ் சார்ஜ் எலக்ட்ரான். எப்பவுமே எலக்ட்ரான்னால தான் ஆட்டமே நிற்குது. எலக்ட்ரான் இல்லைன்னா பிரபஞ்சமே இல்லை. பொறுமை அப்படின்னா என்ன, நெகட்டிவ் தான் வந்து ஆன்டி கிராவிட்டி, ஆன்டி ஃபோர்ஸஸ், ஆன்டி மேட்டர், ஆன்டி ஆட்டம், இதுதான் ஸ்ட்ரக்சர். அதுலேருந்து ஆரம்பிக்குது இந்த எலக்ட்ரான் வந்து ஒரு, அதாவது இந்த ஆட்டம் வந்து ஒரு பெரிய கிரவுண்டுன்னா அதில் ஒரே ஒரு ஆள், ஒரு பெரிய இது ஃபுட்பால் கிரவுண்டு, அதில் அந்த பெவிலியனில் உட்காந்துருக்கிற ஒரே ஒரு ஆள் மாதிரி தான் இந்த இதுவே நியூக்ளியஸு. பொறுமா, இதுவும் அப்படி தான். இதுக்கு நடுவில்லாம் இப்போ அதுதான் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது ஒரு அணுக்குள்ள எலக்ட்ரானு நியூக்ளியஸுக்கு நடுவில் குவாண்டம் ஃபீல்டு இருக்கு. அங்கே வந்து எது வந்து இந்த இவ்வளோ பெரிய எம்டி ஸ்பேஸில் எப்படி இந்த ஸ்பேஸை ஃபில்லப் பண்ணுது, ஒவ்வொரு ஆட்டம்லேயும் இருக்கிற நடுவில் இருக்கிற ஊடே இருக்கிற அந்த ஸ்பேஸ் தான் ஃபில்லப் பண்ணுது. அதுதான் காட்ஸ் பார்ட்டிக்கல், ஹிக்ஸ் பாசன்னு அவங்க 1964 ஒரு விஞ்ஞானி வந்து அதை வந்து போஸ்டுலேட் பண்ணார். அவருடைய பேப்பர்ஸ் வந்து 3 தடவை வந்து ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க கிடையாது. ஆனால் இப்போ வந்து 2012 தே ஹவ் எஸ்டாப்ளிஷ்ட், எஸ் தெர் இஸ் அ பாசன். பாசன் இஸ் ஈக்குவல் டு என்னன்னா அன்ப்ரூவன் அர்த்தம், இன்னும் நிரூபிக்கப்படாதது. பொறுமா, பாசன்னு பாசன்ற இங்கிலீஷ் வார்த்தைக்கு அர்த்தம் நிரூபிக்கப்படாதது, அன்ப்ரூவன் அர்த்தம். சொல்லுங்க எது, இல்லை அதான் ஃபீல்டு. சி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபோட்டான் தான் லைட் கேரியிங் பார்ட்டிக்கல், சப் அட்டாமிக் பார்ட்டிக்கல், புரியுதுங்களா? ஃபோட்டான் துகள்கள் மூலமாக தான் பிரபஞ்சம் பூரா வெளிச்சம் இருக்கு, இருட்டு கூட வெளிச்சம் ஃபோட்டான் பிரகாரம். பொறுமை, ஃபோட்டான் துகள் வந்து அதுக்கு கீழே குவாண்டம் ஃபீல்டுலேருந்து வருது. அந்த துகள் பார்த்தீங்கன்னா ஒரு துகள் வந்து இதுதான் ஃபோட்டான்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து இவங்க லேபரேட்டரியில் அப்சர்வ் பண்ணும்போது ஒரே சமயத்தில் பார்ட்டிக்கலாகவும் இருக்கு, இன்னொரு அதே பார்ட்டிக்கல் வந்து வேவாகவும் இருக்கு. பொறுமா, ரெண்டுமே உண்மை. அதாவது இப்போ வந்து தண்ணியை கொட்டிடுறோம், அப்படியே திட்ட தண்ணி இருக்கு, ஒரு இடத்துலையும் H2O இருக்குல்ல, கரெக்டா? ஒவ்வொரு டிராப் ஆஃப் வாட்டர்லையும் அந்த H2O-னுடைய காம்பினேஷன் இருக்குல்ல, அந்த ப்ரொபோர்ஷன் இருக்குல்ல. ஸோ இட்ஸ் எ பார்ட்டிக்கல் ஆஸ் வெல் அஸ் எ ஸ்பிரிட் ஆஃப் வாட்டர். அந்த மாதிரி இதையும் விட இந்த H2O, இது இந்த ஃபோட்டானுக்கு வந்து மாசே கிடையாது, அதனால தான் ஆட்டமிக் நம்பர் கிடையாது இருக்கு. பொறுமா, எல்லாத்தையும் வந்து ஒன்று ஒன்று சொல்லுவாங்க, புரியுதுங்களா? அதுக்கு யூனிட்டுக்கு மெஷர் இருக்கு, வெயிட் இருக்கு, அடர்த்தி இருக்கு. அந்த மாதிரி ஒரு ஆட்டமுக்குள்ள எலக்ட்ரானுக்கும் புரோட்டான் நியூக்ளியஸுக்கும் நடுவில் ஃபுல்லாக வந்து நாட் ஓன்லி திஸ் காட்ஸ் பார்ட்டிக்கல், ஹிக்ஸ் பாசான். ஹிக்ஸ் பாசான்றது அதனுடைய அந்த வேவ் லெங்க்த்தை வச்சுட்டு சொல்லியிருக்காங்க, பிளஸ் ஆர் மைனஸ் 126 ஏதோ ஒன்று இருக்குது அதனுடைய வெயிட் மாஸ். அது என்ன பண்ணுது, ஃப்ரெண்ட்லி பார்ட்டிக்கலாக இருக்குது. அது என்ன பண்ணுது, போகிற வழியில் எலக்ட்ரானுக்கும் அதுக்கு வேண்டிய சார்ஜை அதை எடுத்துக்கலாம், புரியுதுங்களா? அதாவது ஒரு வெண்டார் வந்து நம்ம ட்ரெயினில் ட்ராவல் பண்ணிட்டுருக்கோம், ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணிட்டுருக்கோம், நம்மளுக்கு வேண்டிய ஐட்டம்ஸும் இருக்குது, நம்மளுக்கு வேண்டாத ஐட்டம்ஸும் அவன் கொண்டு வந்தான்னா, ஸோ இஸ் சாட்டிஸ்ஃபைங் எவ்ரி ஒன் இல்லை. அந்த மாதிரி ஒரு செலிபிரிட்டி மாதிரி அது வந்ததுனாலே, ஒரு ஆட்டம்குள்ளே அப்படி போச்சுனாலே, ஏன்னா அதுவும் உற்பத்தி ஆகுது. இது அந்த எக்ஸ்பாசனம், அது என்ன பண்ணுது, எலக்ட்ரானிக் சார்ஜ் அதுக்கு வேண்டிய நெகட்டிவ் சார்ஜை கொடுக்குது, புரோட்டானுக்கு வேண்டிய சார்ஜை கொடுக்குது, நியூட்ரானுக்கு வேண்டிய சார்ஜை கொடுக்குது, ஃபீல்டே சார்ஜ் பண்ணி வைக்குது. புரியுதுங்களா? இன்பிட்வீன் ஃபீல்டு, ஹோல் ஸ்டேடியத்தையே ஃபுல் தன்னுடைய ஆதிக்கத்தில் சார்ஜ் பண்ணிக்கிட்டே இருக்கு, அதாவது உற்பத்தியாக அழிஞ்சிக்கிட்டே இருக்கு. அதனால என்ன ஆறுதுன்னு சொல்றாங்க இவங்க, அதனால தான் ஒரு ஆட்டம் வந்து ஆக்சுவலா கிராவிட்டியை விட்டு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் என்ன பண்றதுன்னா வந்து இழுக்கிறது,
புரியுதுங்களா? எல்லாத்தையும் தன் மையத்துக்கு நோக்கி இழுக்கிறது. இது ஆன்டி கிராவிட்டியா ஒர்க் பண்றதா? அதனாலதான் ஆட்டம்லாம் கூட விரிவடையுதுன்னு சொல்றாங்க. அதனால ஸ்பேஸ் இட் செல்ஃப் இஸ் எக்ஸ்பேண்டிங், தி எக்ஸ்பேன்ஷன் இஸ் ஆக்சிலரேட்டிங் சொல்றாங்க. புரியுதுங்களா? இப்ப ஸ்பேஸ் வந்து அகண்ட விரிச்சு ஓடிக்கிட்டே இருக்கான். ஆமா, எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே இருக்கேன்னு ஆட்டமே எக்ஸ்பேண்ட் ஆகுது. இந்த இடத்துல தான் வந்து நம்ம திசை திருப்பப்பட்டதெல்லாம் தெரியும், ஏகப்பட்டது இருக்கு. இந்த சமுதாயம் என்னவோ காரண காரணால நம்மளுடைய சோர்ஸுக்கு திருப்பத்துக்கு பதில அதை விட்டு ஆப்போசிட் டைரக்ஷன்ல மனுஷனை முக்கியமா துரத்தி வெள்ளச்சுது. ஏன்னா அங்க வந்து மனத்தினுடைய இயல்பான குணங்கள் இருக்கு பாத்தீங்களா? அது வந்து நம்ம இந்து மதத்துல தான் பியூட்டிஃபுல்லா சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? சத்துவகுணம், ராஜசகுணம், தாமசகுணம். ஃபுல்லா சத்துவகுணம் தாண்டவம் ஆடின ஒரு யுகம் வந்து சத்திய யுகம், முதல் யுகமா இயான்ஸ்னுவாங்க இங்கிலீஷ்ல, இயான்ஸ் ஆஃப் டைம்னுவாங்க. அந்த இயான்ஸ் ஆஃப் டைம்ல ஃபர்ஸ்ட் சத்திய யுகத்துல சத்துவகுணமே மிளிரிச்சான். அப்புறம் மிஸ்ருத சத்துவம் அடுத்தது யுகம், புரியுதுங்களா? அது வந்து திரேதா யுகம், ராம அவதாரத்துல நடந்தது. இட் இஸ் அதாவது அது வந்து ஒரு பீரியட் ஆஃப் வெரி லார்ஜ் பீரியட் வச்சுக்கோங்களேன். அது கிட்டத்தட்ட நம்ம சயின்ஸோட கூட ஒத்து போகலாம். இந்த 14 பில்லியன் வருடங்களோட ஒத்து போகும் அது, புரியுதுங்களா? அதுக்கு அடுத்தது வந்து துவாபர யுகம். அங்க வந்து ராஜசமும் தாமசமும் சேர்ந்து தாண்டவம், ஃபுல் தாண்டவம். அதனாலதான் பாத்தீங்கன்னா ஒரே மகாபாரத போரே. அப்பெல்லாம் வந்து இவங்க அதே சக்திகள் வந்து இவங்க எப்படி யூஸ் பண்ணாங்க பாத்தீங்கன்னா, தாட்டையே வந்து அவங்க பிரம்மாஸ்திரமா யூஸ் பண்ணுவாங்க. பொருமா தாட் பவர் அதே அம்புதா இருக்கும், ஆனா அந்த சங்கல்ப பலம், புரியுதுங்களா? அவர் வந்து அந்த ஸ்பெஷலி அசைன்ட் கோட் வேர்டு, இட் இஸ் நாட் மந்த்ரா, இட் இஸ் சம்திங் எல்ஸ். அது வந்து அவங்களுடைய மைண்டாவே மாறி இருக்கும். அதுக்கு அந்த குருகுலத்துக்கு போய் அந்த ரிஷி கிட்ட பல வருடங்கள் வந்து இம்மர்ஸ் ஆகி சமாதி அனுபவங்கள்ல போய் அந்த அஸ்தரத்தை அப்படியே தன்னுடைய மனம், புத்தி, உடம்பு மூணுமா மாத்திருப்பாங்க. பொறுமா, என்னடா இது, நம்ம இந்த காலத்துல வந்து பெருசா ஒரு பாம்பு கண்டுபிடிச்சு, நியூக்ளியர் பாம்பு கண்டுபிடிச்சு எல்லா நாடுகளும் ஒத்தனுக்கு ஒத்தன் பயந்துட்டு, இதே அகந்தைகள் பயந்துகிட்டு எல்லா ஃபர்ஸ்ட் தேசங்கள் பிரிவினையே எப்படி வருதுங்க? பயத்தினால தானுங்க. இன்னொத்தனை கண்டா எனக்கு சந்தேகம், அவநம்பிக்கை, ஏமாத்திடுவான், என்னோடது கொள்ள போயிடும், நான் என்னுடையது போயிடும், நான் என்னுடைய திருட்டனாரா மாதிரியே ஏன் வந்து நம்மளுக்கு வந்து சயின்ஸ் சொல்லி கொடுக்கப்பட்டது. பொறுமா, அதனால்தான் இந்த வினைகள் வருது இப்படி. சோ இங்க பாத்தீங்கன்னா அந்த காலத்துல அந்த யுகத்துல வந்து துவாபர யுகத்துலாம் யுத்தம், போட்டி, பொறாமை, அந்த துரியோதனை, அதாவது எவ்வளோ அத்தனை உணர்ச்சிகளையும் வந்து வேதவியாசர் வந்து கதைகளாக கொண்டு வந்திருக்காராம். என்ன நடந்திருக்கு? மனம் வந்து வக்கரத்துலையும் வக்கரத்துக்கும் போகுது, உன்னதத்துலையும் உன்னதத்துக்கும் போகுது, புரியுதுங்களா? அதை வந்து ஒரு பேலன்ஸ் பண்றதுக்கு ஒரு அவதாரம் போல அந்த பரம்பொருள் மாதிரி வர்றாரு. இப்போ வந்து நடக்கிறது வந்து கலியுகம் அப்படின்னு சொல்றாங்க. இதுவும் வந்து குணத்தினுடைய இதுதான். இந்த இதுலையும் வந்து பெரிய பெரிய மகான்கள்லாம் வந்துட்டு அற்புதமா கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஆனா இவங்க கொடுக்கறதுக்கும் மீறி அதுக்கு முன்னாடியே நிறைய கெடுத்து விட்டாங்க, கெடுத்து விட்டாங்க. வெறும் இன்ஃபர்மேஷன் போறோங்க. ஒரு இப்ப வந்து நீங்க போன பயிற்சிகள்ல அவர் வந்து நீங்க 10 புஸ்தகம் படிச்சிருந்தீங்கன்னா ஒரு 10,000 புஸ்தகம் படிச்சிருப்பார். இதையே திட்டம் போட்டு படிச்சிருப்பார். அந்த வரிகளுக்குள்ள என்னத்தையோ தேடி இருப்பார். அந்த சாப்டர் பை சாப்டர்ல என்னென்னத்தையோ தேடி இருப்பார். இப்படி போட்டா இவன் கேள்வியே கேட்க முடியாது. இவன் பண்ணித்தான் ஆகணும் இதை நம்ம சொல்ற தியானத்தை, புரியுதுங்களா? அப்படி ஒண்ணுமே கிடையாது, விழிப்பு நிலையே கிடையாது. அப்படி இருக்கும்போது நீ விழிப்பு நிலையில 10,000 புத்தகத்தை படிச்சுட்டு அதுல எல்லாம் கிளவரா டிவைஸ் பண்ணி ஸ்டேஜஸ் எல்லாம் வச்சு மனத்துக்கு என்னங்க ஸ்டேஜ்? ஒரு குழந்தை வந்து புஸ்தகத்தையே தொடாது, ஃபர்ஸ்ட் ரேங்க் வரும். என்ன பூர்வ வாசனைகள், கிரகண சக்தி அப்படி இருக்கு.
உள்ள கிராஸ்பிங் பவர் எப்படி இருக்கு, கேட்கும் போதே எல்லாம் புரிஞ்சிருது அவனுக்கு. மொத்தம் 15 வருஷம் கிட்டார் வாசிக்கணும் கத்தினாலும் முடியல. 6வது வயசுக்கு திடீர்னு கிட்டாரை கொடுத்தா ஃபர்ஸ்ட் டைம் எடுக்கான், பியூட்டிஃபுல்லா கொடுக்குறான், டியூன்ஸ் ஆன டியூன்ஸ் பொழியறான். கதை இங்க இல்லப்பா, உடம்புல இல்லப்பா, தாட்ஸ்ல கூட இல்லப்பா, மைண்ட்ல கூட இல்ல. இவங்க மைண்டை ட்ரீட் பண்றாங்க, புத்தியை ட்ரீட் பண்றாங்க. புத்திகள்லாம் இங்க ட்ரீட் பண்ண, அதுக்குதான் இருக்க யூனிவர்சிட்டிஸா இருக்க உலகத்துல. ஐந்தறிவு வரைக்கும் விலங்கு. ஏன் விலங்கு? உணர்ச்சிகளால் விலங்கெடுக்கப்பட்டுள்ளது. எப்ப பாரு ஆகாரத்தை தேடிக்கிட்டு இருக்கணும், இல்லாட்டி புணரணும், தூங்கணும், அவ்வளவுதான், பயப்படும். ஏன்னா ஒரு உணர்ச்சி தான் இந்த இடத்துல இருந்து அது இந்த செல்லா மாறுறதுக்குள்ள, இந்த செல்லா ஏன் மாறுது? ஏன்னா இங்க உயிர் ஊட்டப்பட்டாச்சு. ஆட்டம்ல உயிர் இல்லை, ஜடமாவும் போட்டுக்கலாம். இந்த சைடு வந்து மாலிக்யூலாவும் மாறலாம். மாலிக்யூல்னா ரெண்டு ஆட்டம், 2 or more than 2 atoms bonded together அதுதான் மாலிக்யூல். அதுக்கப்புறம் மேக்ரோ மாலிக்யூல். இந்த மேக்ரோ மாலிக்யூலும் ஆர்கனெல்லும் இந்த ஸ்ட்ரக்சருக்கு இதே மாதிரி தான் இருக்கு. ஆட்டம்ல இருக்கா மாதிரியே ஒரு செல்லுக்குள்ள இருக்கு. அந்த நியூட்ரினோஸ், இந்த சைடு என்னமா நெகட்டிவ்க்கு என்னமா அது எலக்ட்ரான் மாதிரி செல்லுல என்ன நியூட்ரினோ புரோட்டினோஸ், புரோட்டீன்ஸ் நியூக்ளியஸ்ல இருக்கு செல்லுல. அதுக்கு நடுவில் எல்லாம் குரோமோசோம்ஸ் கேரியிங் டிஎன்ஏஸ் இருக்கு. புரியுமா? XY குரோமோசோம் ரெண்டு இருக்குல்ல, அது வந்து ஹெரிடிட்டரி செய்தி எல்லாம் பூரா கொண்டு வருது. இந்த ஹெரிடிட்டரி செய்தியில உடம்புக்கு ஒரு செய்தி, மனத்துக்கு வேற செய்தி, புத்திக்கு வேற செய்தி, எல்லாம் வாசனைகள், எல்லாம் பாஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ். நீங்க வந்து மத்தியானம் போய் சாப்பிட போற சாப்பாடு ஆல்ரெடி டிட்டர்மின்ட், உங்க செல்லுல போய் டைஜஸ்ட் ஆறுதெல்லாம் டிட்டர்மின்ட். அந்த டைம் இஸ் ஆல்ரெடி இன் யூ, எட்டர்னிட்டி இஸ் இன் அஸ். அதை வந்து என்ன பண்ணிட்டாங்க, இங்க ஆப்ஜெக்டிவா மைண்டுக்குள்ள இருக்க மாதிரி சொல்றாங்க. மைண்டு ஒண்ணுமே கிடையாது. என்ன மைண்டு ராத்திரி தூக்கத்துல இல்லாம போயிடுது. அப்புறம் அதை பத்தி நான் ஏன் படிக்கணும், அதை பத்தி விசாரிக்கணும், கரெக்டா? அதை நான் வந்து எனக்கு சிலபஸ் கிடையாது. அது இட் இஸ் நாட் அட் ஆல் இன் மை சிலபஸ் டு நோ அபவுட் மைண்ட். ஐ வில் ஹாவ் டு டிரான்சன் மைண்ட், ஐ வில் ஹாவ் டு என்கொயர் அபவுட் மைண்ட். யாருப்பா நீ, கரெக்டா? வேற என்ன சயின்ஸா இருக்க முடியும், கரெக்ட் சயின்ஸ் எதுவா இருக்க முடியும்? அதை உட்கார்ந்து எப்படி மாஸ்டர் பண்ண முடியும்? அது ஒரு ஃப்ளீட்டிங் எனர்ஜி. கொஞ்ச நேரம் முன்னாடி கோபமா இருந்தேன், இப்ப சிரிச்சுக்கிட்டு இருக்கேன். அடுத்த நிமிஷம் எதை திங்க் பண்ண போறேன்னு தெரியாது, ஏன் பண்றேன்னு தெரியாது, மெக்கானிஸ்டா பண்ணிட்டு இருக்கோம், கரெக்டா? ஏன் பண்றோம் தெரியாது, எப்படி பண்றோம் தெரியாது, ஆனா அதுவாவே இருக்கும். அதனாலதான் இது வந்து விசாரிக்கப்பட வேண்டியதுன்றாரு மகான்கள். என்ன சொல்றாங்க, ஆரிஜின் கிட்ட நில்லு, பிளேஸ் ஆஃப் ஆரிஜின் எங்க? ஒரு ஒரு குழப்ப உணர்ச்சி இருக்கு, சந்தேக உணர்ச்சி இருக்கு, சந்தேகப்படுபவனை பார்த்துருக்கு. சந்தேக உணர்ச்சி வெளிப்படுற விதம் வந்து புத்தியில இருந்து வருது, லைனா வருது, கன்வியர் பெல்ட்ல வர மாதிரி. நீங்க வந்த லக்கேஜ் அப்படியே வருது இல்ல, சுத்திக்கிட்டு வருது இல்ல, முன்னாடி பிளேன்ல இருந்தது, இப்ப வந்து அந்த இதுல வருது, பிளாட்ஃபார்ம்ல வருது. அதா போல இங்க வந்து நான்ன்றது ஒரு சென்ட்ரலா கன்வேயர் பெல்ட் மாதிரி மூவ்மெண்ட்லயே இருக்குது. எதை பிடிக்கலாமான்னு பாக்குது. பேஸ் ஆஃப் ஆப்போசிட்ஸ் ஆர் கான்ஸ்டன்ட்லி அவைலபிள் டு இட். பொறுமா, நானுக்கு ஐ ஃபீலிங்க்கு, ஐ ஃபீலிங் இஸ் ஃபார்மிங் த சென்டர். அது வந்து ஒரு க்ஷணம் வந்து ஒரு ஒரு பேர்ஸ் ஆஃப் ஆப்போசிட்ல தைரியத்து பக்கத்துல நிற்கும், புரியுதுங்களா? தைரியத்தை பக்கத்துல நின்று அதுக்குள்ளேயும் சப்செக்ட் எல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கோம், அதுக்குள்ளேயும் நிறைய சந்தேகப்பட்டு இருக்கோம், புரியுதுங்களா? அதனால என்ன பண்ணோம், அந்த இடம் பூரா டேட்டா ஃபீல்டு வித் மைண்டு, புரியுதுங்களா? அந்த நான் எங்க நிக்குதோ அந்த இடத்த வந்து ஒட்டிக்கும் வாசனைகள். உங்க நீங்க பயப்பட ஆரம்பிச்சீங்கன்னா கோடி பயம் வந்து நிற்கும், கரெக்டா? ஒரு குழப்பம் வந்ததுன்னா நிறைய குழப்பம் பெருகிட்டே இருக்கும்.
கூப்பிடுங்க, எல்லார் மேலும் எரிச்சல் காமிப்பீங்க. யூ ஆர் மேட் டு ரியாக்ட். நீங்க அதான் ஏன் நான் புரிஞ்சுக்காதனால உங்க நானாவே குழப்பங்கள்லாம் இருக்கு, சந்தேகங்கள்லாம் இருக்கு. இன்ஸ்டண்டா, இன்ஸ்டண்ட்டை விட ஃபாஸ்ட்டுங்க. ஏங்க இவங்க வந்து ஆட்டமை வந்து பார்க்கவே முடியாதுன்றாங்க, அதை விட கடந்து சபாட்டமிக் போயிட்டாங்க. காட்ஸ் பார்ட்டிகளை உழுந்து 5000 விஞ்ஞானிகள் உட்கார்ந்து 10 வருஷம் ப்ராஜெக்ட் போட்டு இருக்கு அப்படின்னு சொன்னோட என்ன ஆகுது, இன்னொன்று வந்துடுச்சு. இப்போ பிபிசி டு த பவர் ஆஃப் 4312 மைனஸோ ப்ளஸோ ப்ராக்கெட்டில் போட்டு அப்படி ஒரு பார்ட்டிகள் வந்து நிற்கிது, புரியுதுங்களா? அப்புறம் வந்து இந்த பிரபஞ்சம் வந்து ஆட்டமால தான் உருவாக்கப்பட்டிருக்கு. நம்மெல்லாம் எதில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம்? ஒரு பூமியில் ஒரு சூரியன் வந்து பூமிக்கு ஏற்ற மாதிரி மறையிறதும், பூமி தன்னை தானே மறைச்சிக்கிறதும், திருப்பி சூரியன் பக்கம் திரும்புறதும், இப்படி ஒரு கிராவிடேஷனல் ஃபீல்டு, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு, எல்லா ஃபீல்டுலையும் எல்லா ஆப்ஜெக்ட்ஸும் எல்லா ஆட்டம்ஸும் பண்ணுற மாதிரி சூரியனும் பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்படி பண்ணின்னு இருக்கிற இந்த மொத்த யூனிவர்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, இது ஜஸ்ட் 5% தான். பொறுமா, டோட்டல் யூனிவர்ஸ்னு ஒன்று 100% இருக்கு வச்சுங்க, கம்ப்ளீட் மேனிஃபெஸ்டட் காஸ்மாஸ், கம்ப்ளீட் மேனிஃபெஸ்டேஷனுங்க அது. கம்ப்ளீட் மேனிஃபெஸ்டேஷன் 100% இருந்ததுனா இப்போ இவங்க அலசிக்கிட்டு இருக்காங்க தெரியுமா, 14 பில்லியன் வருடங்கள். அதுக்கு பின்னாடி அபுள் ஸ்பேஸ் டெலஸ்கோப்னு ஒன்று ஸ்பேஸில் இருக்கு, அது வந்து தட் இஸ் ஒன்லி ஷோயிங் தம் த வே, புரியுதுங்களா? ஒரு பர்டிகுலர் ஏரியாவே இது பண்ணியிருக்காங்க, புரியுதுங்களா? இந்த ஃபீல்டு அவங்களுடைய ஆப்சர்வேஷனல் ஃபீல்டா, அதுக்குள்ளே இருக்கிற கேலக்சிஸ்க்கு போகிறாங்க, அதுக்குள்ளே இருக்கிற பிளாக் ஹோல்ஸுக்கு போகிறாங்க. ஒவ்வொரு கேலக்சியும் ஃபார்ம்ட் அவுட் ஆஃப் பிளாக் ஹோல், புரியுதுங்களா? ஒவ்வொரு கேலக்சிக்குமே பிளாக் ஹோல் இருக்கு. அந்த மாதிரி இன்ஃபினிட் கேலக்சிஸ் ஆர் தேர். அதுக்குள்ளே அவங்க ரிவர்ஸில் போகும்போது இப்போ கிட்டத்தட்ட தே ஹவ் ரீச்டு 13.3 பில்லியன் இயர்ஸ் பிஹைண்ட். பொறுமா, பிஹைண்ட் இன் டைம், டைமில் 13.3 பில்லியன் வருடங்கள் போயிட்டாங்க நம்மளோட ஆரிஜினுக்கு. அங்கே போய் பார்த்தா அவங்களுக்கு என்ன தெரியுதுன்னா, ஐயா 95% நம்ம ஆப்சர்வேஷனுக்கே இல்லை. நீங்க முடிச்சுக்கும் போது சூரியன் இருக்கணுமா இல்லையா? இப்போ சிவர் ரிசர்ச் பண்ணும்போது பண்ணணும், ராத்திரி கூட பண்ணுவாரு. அப்படி டைம் போட்டு பண்ணா கூட அங்கே வெளிச்சம் வந்தால் தானே உனக்கு அபிள் ஸ்பேஸ் டெலஸ்கோப் வழியாக பார்க்க முடியும். அப்படி பார்க்கும்பொழுது அவங்க பார்க்குறாங்க, என்னப்பா இவ்வளோ கும்மிருட்டாக இருக்கேன், இந்த கும்மிருட்டு 95% இருக்கேன், இதில் நான் அபிள் ஸ்பேஸ் டெலஸ்கோப்பை பார்த்துட்டு இருக்கிற விஞ்ஞானியாக நான் உட்காந்துக்கிட்டு, நான் முழிச்சுக்கிட்டு, என் செல்ஸ் எல்லாம் முழிச்சுக்கிட்டு, என்னுடைய நியூரான்ஸ் எல்லாம் முழிச்சுக்கிட்டு, என் மனசில் அந்த வாசனைகள் மூலமாக அதை அப்படியே பார்த்துக்கிட்டு, இது இதுவாக இருக்குமோ அது இதுவாக இருக்குமோ நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். பார்த்துட்டு இருக்கும்போதே என்ன தெரிய வந்ததுன்னா, 95% இஸ் நாட் அவைலபிள் ஃபார் எனி ஒன்ஸ் பர்செப்ஷன். நான் சொல்கிற பாயிண்ட் உங்களுக்கு விளங்குதா? இப்போ நீங்கள் மிட் நைட் இன்னைக்கு இங்கே ஐஷன் வந்திருந்தா உங்களுக்கு ஒரு 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 ரெஃபரன்ஸ் பாயிண்ட் கிடைச்சிருக்காது இல்லை? அந்த மாதிரி 95%க்கு ரெஃபரன்ஸ் பாயிண்டே இல்லை. ஆனால் 95% அப்படியே ஸ்டார்க்காக இருட்டு வந்து இடிச்சுக்கிட்டு இருக்கு. பொறுமா, உங்களுடைய உயிர்ன்ற செல்லு மனன்ற இடத்துல அது வேற சப்பாட்டமிக் ஃபீல்டு, இந்த செல்லுலார் ஸ்ட்ரக்சர்ல கிடையாது. நம்ம செல்லுலார் ஸ்ட்ரக்சர்ன்றது வந்து ஆப்ஜெக்டிவாக வெளில வந்தது, இது இதை பண்ணிச்சு, மாலிகுலா மாறிச்சு, மாலிகுல் மேக்ரோ மாலிகுலா மாறிச்சு, இதுவும் இதுவுமா சேர்ந்து செல்லுக்கு வந்து குரோமோசோம்ஸையும் டிஎன்ஏ மெசேஜஸையும் எடுத்துக்கிட்டு போகுது. கண்டினியூஸாக இட் இஸ் ஃபெட். இதில் வந்து நம்மளுடைய ஹார்ட்டை தனியாக ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கு அதுக்கு தனி கமாண்டு, அந்த செல்ஸுக்கெல்லாம் தனி கமாண்டு, புரியுதுங்களா? ஃபிசிக்கல் எக்ஸிஸ்டன்ஸுக்கு தனி கமாண்டு, மனத்துலேருந்து எல்லாம் மனங்க, பிரபஞ்சமே மனம், 100% மனம். இதை மெய்ஞானி கண்டுபிடிச்சிட்டான். இவங்க தோன்றின பிசிக்கல் லைஃப் ஆராய்ச்சிக்கிட்டு இருக்காங்க, பிசிக்கல் லைஃப் என்னுடைய உயிரியை கண்டுபிடிக்க முடியல. செல்லுக்கு எங்கேருந்து ஸ்பார்க் வருது? இப்போ நம்மளுக்கு ஒவ்வொரு செல்லும் ஸ்பார்க் வந்துகிட்டே இருக்கு. ஒரு செல்லு செல்லு டீக் ஆயிடுச்சுன்னா நோய்.
அந்த ஸ்பார்க்கா வருது பாத்தீங்களா, அதுதான் உயிர். அந்த ஸ்பார்க் வரதே வந்து ஹெரிடிட்டரி மெசேஜஸ்ல, ஜீன் மெசேஜஸ்ல வருது. டிஎன்ஏல இட் இஸ் ஃபுல்லி ரிட்டன் ஃபார் எட்டர்னிட்டி, இட் இஸ் ரிட்டன் நாட் ஓன்லி ஃபார் மீ. மனித குரங்குக்கும் ஓரறிவு தாவரத்துக்கும் ஒரு சில அமீபாவுக்கும் கூட இது பண்ணியாச்சு. சரி, அந்த ஸ்பார்க்கனோட வகையறா எப்படி இருக்கு பாத்தீங்கன்னா, சைக்கலாஜிக்கலா இருக்கு. அதான மெசேஜஸ் இருக்க முடியும், கரெக்டா? நம்ம கம்ப்யூட்டர்ல என்ன பண்றாங்க, ஒரு புதுசா ஒரு ஆப்பை டவுன்லோட் பண்றோம் இல்லாட்டி ஒரு புது இதை வாங்குறோம் வச்சுருந்தா, அப்ப நீ வந்து ரோபோட்டா இருக்கியா இல்லாட்டி நிஜமான மனுஷனா அப்படின்னா, இந்த கேட்சா வேர்ட்ஸை வந்து நீ அங்கே எழுது அப்படின்றான் இல்லையா. ஒரு ரெண்டு லைனுக்கு ஏதோ ஒரு வேர்ட்ஸை கொடுத்து, ஏன்னா அது வந்து இட் வாண்ட்ஸ் டு ரெக்கக்னைஸ், ஏன்னா அது கம்ப்யூட்டர், அதை பின்னாடி அந்த ப்ரோக்ராமை வச்சவன் வந்து மனுஷன். ஸோ இவங்க வந்து கம்ப்யூட்டருக்கு கம்ப்யூட்டர் இவனுங்க ஏமாத்திடுவானுங்க, நம்மளை மாதிரி ஒருத்தன் அங்கே ஒருத்தன் இருப்பான். ஸோ கம்ப்ளீட்டாக அந்த பாஸ்வேர்டு போய் பாஸ்வேர்டை போட்டு பணத்தை வெளிலேருந்து கொட்டுற மாதிரி பண்ணிடுவான். அதனால அவன் ஹியூமன் பீயிங்கான்னு கண்டுபிடிச்சிங்கன்னு சொல்லிட்டு ஒரு கேட்சாக அவன் போடுறான், புரியுதுங்களா? அந்த மாதிரி சூத்திரதாரி வந்து மனமா இருக்கு, கம்ப்யூட்டரை வடிவமைச்ச ப்ரோக்ராமர் மாதிரி இருக்கு சூத்திரதாரி. நம்ம வந்து எதை ட்ரீட் பண்ணிக்கிட்டு இருக்கோம், எண்ணங்களை ட்ரீட் பண்றோம். எண்ணங்கள்லாம் அதுல இருந்து உற்பத்தி பண்ணப்பட்ட குழந்தைகள், ஜடப்பொருட்கள். எல்லா எண்ணங்களும் ஜடப்பொருட்கள். எண்ணங்களுக்கு அடிப்படையா இருக்கிற உணர்ச்சிகள் ஜடப்பொருட்களா ஏன் இருக்குன்னா நீங்க விசாரிக்காதனால இருக்கு. இப்ப நம்ம டீப்பா போறோம், இது இன்னர் சயின்ஸ், இது அவுட்டர் சயின்ஸே கிடையாது, இது இன்னர் சயின்ஸ். ஸோ இந்த கம்ப்ளீட் இதுக்கு இது இதெல்லாம் சேர்ந்தது பேரு செல்லுலர் ஸ்ட்ரக்சர். இது செல்லுலர் ஸ்ட்ரக்சர், செல்லுனுடைய கட்டமைப்பு இது. அதுக்கப்புறம் டிஷ்யூ, அப்புறம் ஆர்கானிக் ஸ்ட்ரக்சர் வரும். அதுக்கப்புறம் அந்த ஆர்கானிசம் எல்லாம் சேர்ந்தது, அதாவது எல்லா உயிரினங்கள். ஆர்கானிசம்னா லிவிங் ஆர்கானிசம், நம்மளும் லிவிங் ஆர்கானிசம். ஒரு உயிர் தாவரமும் லிவிங் ஆர்கானிசம், ஒரு சில அமீபாவும் ஆர்கானிசம். இது எல்லாம் மொத்தமா இருக்கிற ஃபீல்டா இருக்கிற பயோஸ்பியரே மைண்டு. பயோஸ்பியர்ன்றது என்ன, இதுதான் பூமி. இதுக்கு மேல அப்படி அப்படி நிலவிக்கிட்டு இருக்குங்க, அட்மாஸ்பியர் மாதிரி. பயோஸ்பியர் உயிர் ஊட்டக்கூடிய ஒரு ஸ்பியர். அப்படின்னா என்ன, மைண்டா தானே இருக்க முடியும், ஆறா மாதிரி இருக்கு, புரியுதா? நம்மளுக்கே மனம் எப்படி இருக்கு, ஆறா மாதிரி இருக்கு. ஆமா, ஆறாவா இருக்கு. பிசிக்கல் ஆறா செபரேட்டு, சைக்கலாஜிக்கல் ஆறா செபரேட்டு, இன்டலெக்சுவல் ஆறா செபரேட்டு, இது ஆத்ம ஞானம் வேற. அதனால தான் இவங்க வந்து ரொம்ப அற்புதமாக பிரிச்சிருக்காங்க, மூணு சரீரங்களாக பிரிச்சிருக்காங்க மெய்ஞானிகள். எப்படி பிரிச்சிருக்காங்க, ஃபஸ்ட்டு வந்து ஸ்தூல சரீரம், சூக்ஷ்ம சரீரம், இது மூணுமே அவங்க பிரகாரம் வந்து கம்ப்ளீட் பாஸ்ட் மெய்ஞானிகளை பொறுத்த வரைக்கும். போருமா, இங்க கிடையாது. ஸ்தூல சரீரத்துக்கு உண்டான விடை வந்து ஸ்தூல சரீரத்துல கிடையாது, சூக்ஷ்ம சரீரத்துக்கு உண்டான விட சூக்ஷ்ம சரீரத்திலையும் கிடையாது, காரண சரீரத்துக்கு உண்டான விட வந்து காரண சரீரத்திலையும் கிடையாது. எல்லாம் மைண்ட்ல இருக்கு. அந்த மைண்டே வந்து ஆன்மாவுடைய ஒரு சக்தி, ஆன்மாவோட சக்தி. சூரியனோட சக்தி வந்து உஷ்ணம் வெளிச்சம், கரெக்டா? அதனுடைய இது என்னங்க, ஸ்ட்ரக்சர் என்ன, ஸ்பெக் என்ன, ஹீட், ரேடியேட்டிங் ஹீட் ஆஸ் வெல் அஸ் லைட், தட் கிவ்ஸ் லைஃப், புரியுதா? மீதி நாலு ஃபோர்ஸஸோட சேர்த்து என்னங்க, காரம் இது, அதாவது ஸ்தூல சரீரம்ன்றது மேனிஃபெஸ்டட்
பிசிக்கலாக மேனிஃபெஸ்டட் இது நேம் அண்ட் ஃபார்ம். ஆமாம் ஆமாம், இது வந்து பாடி, இது வந்து மைண்டு, இது வந்து காரண சரீரம்ன்றது வந்து அவர் இக்னோரன்ஸ். அறியாமை. இப்போ வந்து ஒரு செல் அமீபாவாக ஃபார்ம் பண்ணும் பொழுதே ஒரு சைடு வந்து தன் இருப்பு வந்து அது தெரியுது, நம்மளோட உடம்புல இருக்கிற ஒவ்வொரு செல்லுக்கும் கூட தெரியுது. அது வந்து எப்பயாவது வந்து அதுக்கு டிஸ்கம்ஃபர்ட்டோ ஏதாவது வந்ததுன்னா உடனே வலியாக தெரிஞ்சிடும். ஐயோ ரெண்டு நாளாக முட்டி வலிக்குது, காலை வலிக்குது, தலை வலிக்குது, வயிற்று வலிக்குதுன்னு சொல்லும்படியாக வச்சிடும் உங்களை. புரியுதுங்களா? இது வந்து அதனுடைய இது நெகட்டிவ் சைடு. இதே மாதிரி ஒரு செல் அமீபாவுக்கும் தன் இருப்பு தெரியும், கூடவே பயமும் இருக்கும். ஏன்னா இருப்பு இஸ் ஆல்வேஸ் அண்டர் த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் மைண்ட். எல்லா பிராணிகளையும் பாருங்க, எறும்புலேருந்து புழுலேருந்து பூச்சியிலேருந்து யானை வரைக்கும் பாருங்க, எல்லாத்துக்கும் பயம் இருக்கும். ஆமா, இல்ல பயமே மைண்டே பயம். மைண்ட் ஏன் பிறக்குதுன்னா பயத்தினால பிறக்குது. ஒரு மரத்தினுடைய மரத்தை பார்க்கலாம் நீங்க, நீங்க வந்து சொரூபத்தை உணர்றது, சொரூபத்தை அடையிறது, கடவுளை உணர்றது, கடவுளை அடையிறது, என்லைட்டன்மெண்ட் அடையிறது, மோட்சம், இதெல்லாம் என்ன அர்த்தம்னா பொய்களை வந்து பொய்கள் அதை பொய் இது எல்லாமே பொய். உதிக்கிற இடத்துல தான் சொன்னேன்ல, இப்போ ஒரு செல்லு, ஒரு செல்லு லைஃப் வந்துருச்சுன்னு தெரியும்ல அதுக்கு. அதுக்கு முன்னாடி அது தூக்கம் மாதிரி தான் இருந்தது, காரண சரீரமா இருந்தது, அறியாமையா இருந்தது. இப்ப பாத்தீங்கன்னா ஸ்விம் பண்ணிட்டு இருக்க ஒரு அமீபாவா இருக்கு, அதுல வந்து எக்ஸிஸ்டென்ஷியல் ஆங்ஸைட்டி உடனே வந்துடும். ஏன்னா ஒரு சைடு வந்து அந்த ஸ்பார்க் வந்து இட் இஸ் மேட் அப் ஆஃப் டூ திங்ஸ். ஒன்னு வந்து லைட்டு, இன்னொன்னு வந்து பிளஸ் மேட்டர், ஜடம், இனர்ஷியா. இது இனர்ஷியா, இனர்ட் மேட்டர், ஜடம், ஜடம், ஜடத்தோட சங்காத்தம் வச்சுதான் உயிர் பொருள் வந்து வெளில வர முடியும். இது வந்து பியூர் வந்து சொரூபமே. நம்மளுடைய இது வந்து இது அப்படியே 100% இருக்கு எங்க தூக்கத்துல. ஆனா நீங்க வந்து கார்த்திகா தூங்குறீங்க, அதுக்கு பின்னாடி நிறைய நினைவுகள் எல்லாம் நகர்த்தி வச்சிருக்கீங்க, இன்டர்வல் விட்டுருக்கீங்க. நாளைக்கு கார்த்திக் வந்து இதை பண்ணணும், அதை பார்க்கணும், இதை அடையணும், இந்த டிஸ்கம்ஃபர்ட்டை விளக்கணும், இந்த பிரச்சனையை தீர்க்கணும், அப்படி இப்படின்னு எல்லா வகையராலையும். எப்போ உங்க மனத்துல தூங்குறதுக்கு முன்னாடி வரைக்கும், லைட்டா நீங்க மாறுறதுக்கு வரைக்கும், ஆக்சுவலா லைட் வந்து உங்களை சூழ்ந்துக்குது, நீங்க லைட்டுக்கு போகல. புரியுதா? உங்களுடைய ஜடத்தை அது விளக்குது தூக்கத்துக்கு, தள்ளி விடுது, எட்டி உதைக்குது. தூங்காட்டி கூட நான் தூங்குறேன், நான் தூங்குவே இல்லைன்னா அது கட்டு எவ்வளவு கட்டுப்படுத்தினாலும் அது கண்டிப்பா நான் வந்து விழுந்துருவேன். ஆனா அந்த விழுந்துடுற பாட்டுல நீங்க உங்களுடைய மனம் வந்து உங்களோட உடம்பா தானே இருக்கு, கரெக்டா? தூக்கத்துக்கு முன்னாடி வரைக்கும் நடக்க முடியும். என்ன செய்யணும் நாளைக்கு, என்ன செய்யணும், நான் அடிப்படையில
உணர்ச்சிகள் எல்லாம் வெயிட்டிங்ல ப்ராசஸ் பண்ணிக்கிட்டே இருக்கா இல்லையா, என்னமோ வந்து இதுக்கு மேல வாழவே போறது இல்லைன்ற மாதிரி பரபர பர 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 பிஸியா இருக்கும்ல அடுத்த அடுத்த. ஆனா அப்படி இருக்குல்ல அப்படின்னா தூக்கம் அதை விட பவர்ஃபுல். அதனாலதான் அது என்ன பண்ணுது, அது நீ என்ன வேணா யோசனை பண்ணு, நீ எப்பேற்பட்ட பிரசிடென்டாரு, எப்பேற்பட்ட பிரைம் மினிஸ்டர், எப்பேற்பட்ட சுப்ரீம் கிங் ஆரு, நகரு நீ இல்லவே இல்லை. சோ எப்ப பேர் லைட்டு தாங்க இருக்கு, இப்போ இருக்கு. பட் நீங்க அவ்வளோ டைட்டா உங்களுடைய மைண்டோ இன்டலெக்டோ நானை கட்டி பிடிச்சுக்கிட்டு இருக்கேன், நானுக்கு கூலி ஆள் ஆகி போச்சு, அடிமை ஆகி போச்சு. ஐ அண்ட் மீக்கு, ஐ மீ மைன். கூட சமுதாயமா என்ன பண்ணிச்சு, ஆட்டம்ல இருந்து செல்லுக்கு போற பாதையில இங்க எங்கெந்த லைட் வருதுன்றது இன்னைக்கு கூட இன்னைக்கு வரைக்கும் வந்து யாரும் பார்க்கல. ஏங்க உங்களை டைரக்டா டீல் பண்றது எப்படி, மனிதன் இதுங்க அது ரொம்ப பிரியமானது, இது உயிர் தானே கரெக்டா, நான் எப்பவும் இருக்கணும், யோசிச்சுண்டாவது இருக்கணும். அது என்னவோ சந்தோஷம்னு ஏதோ ஒன்று தேடுறோம் இல்லைங்களா, சந்தோஷத்தை தேடுறோம் இல்லாட்டி துக்கத்தை அனுபவிச்சா துக்கம் கூட போயிடக்கூடாது இல்ல கரெக்டா, அது துக்கமாவது பட்டு இருக்கலாம், செத்து போயிடக்கூடாது கரெக்டா கரெக்டா. அப்படின்னா என்ன, உயிர் தானப்பா அவனுடைய முக்கியமான விஷயம், அதை உட்காந்து கண்டுபிடிக்கிறோம்பா அப்படின்னு ஏன் திரும்பல, அந்த உயிருக்கு எது ஸ்பார்க் கொடுக்குது, அதுதானே சொல்றோம் ஹெரிடிட்ரி மெசேஜஸ், அதான் இதுதானே சொல்லியிருக்கேன். மெசேஜஸ்ன்றது என்னது, அது இன்ஃபர்மேஷன் ஃப்ளோட்டிங் இன் ஏர், அன்டிடெக்டபிள். போட்டான கண்டுபிடிச்சிடலாம், லாட்ஸ் பேட்டரியில் கண்டுபிடிச்சிடலாம், குவாண்டம் ஃபீல்ட் எல்லாம் கண்டுபிடிச்சிடலாம். இது எல்லாம் இயந்திர கதி இல்லைங்க, கிராவிட்டி கிராவிட்டி இயந்திர கதிங்க, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் போர்சஸ்னால தான் வந்து ஆட்டமே கன்ஸ்ட்ரக்ட் ஆகுது, புரியுதுங்களா. எல்லா ஃபீல்டுலையும் எல்லாத்துலேயும் ஆட்டமும் ஃபீல்ட்ஸும் இருக்கு, ஆட்டம்குள்ள ஃபீல்டும் இருக்கு ஆட்டமும் இருக்கு ஆட்டமாகவும் இருக்கு. ஒரு செல் அதுக்கு வர ஸ்பார்க்கு, ஸ்பார்க் இருக்கணும், ஸ்பார்க் இட்செல்ஃப் இஸ் அட்ராக்டிங் மேட்டர். இந்த இந்த இது வந்து சுரூபம், லைட்ன்றது வந்து சுரூபம், அது ஒன்று தான் பிரபஞ்சம் பூரா இருக்கு, பிரபஞ்சமாகவும் இருக்கு, தனி மனுஷனாகவும் இருக்கு, அவனோட செல்லாகவும் இருக்கு, ஜடமான ஆட்டம்ஸாகவும் இருக்கு, பிக் பேங்காகவும் இருக்கு, அவங்க அவங்களுடைய கான்செப்ட்ஸாக இருக்கு, யாரெல்லாம் எண்ணம் எண்ணம் யாரெல்லாம் இதுதாங்க சுரூபம் தாங்க. ஆனா சொரூபத்தினுடைய பவர்ல வந்து அதனுடைய சக்தி வந்து ரா ரா, புரியுதுங்களா, அது வந்து சென்சஸ்க்கு அகப்படாது, தாட்ஸுக்கு அகப்படாது. ஏன்னா தாட்ஸு இன்ஃபர்மேஷன்ஸு இந்த மெசேஜஸ்ஸு புரியுதுங்களா, அது எல்லாமே மைண்டுது. ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுது, அதனோட சந்நிதியில் வந்து மனம் வந்து எழுதுகிட்டே இருக்கு. மனம்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா உணர்வுனுடைய உணர்வு தான் என்ன, கான்சியஸ்னஸ், கான்சியஸ்னஸ் ரா இன்டெலிஜென்ஸ் ரா ஈஸ்னஸ், அந்த இருப்புக்கு இன்மைன்றதே கிடையாது. அது நேரடியான உதாரணம் தான் தூக்கம். ஏன்னா மனிதனுக்கு வந்து அதை சொல்லலாம், மனிதன் பாஷத்திற்கு உள்ளுக்குள்ள அப்சர்வ் பண்ணக்கூடியவன், விசாரம் பண்ணக்கூடியவன், பார்வையை ஷார்ப்பாக்க முடியுமா, இந்த கண்ணை மத்தனம் நம்பாம கண்ணனோட பொய்மை, உடம்பனோட பொய்மை, இந்த பொய் உயிரினோட பொய்மை எல்லாத்தையும் அவனுக்கு சொல்லி கொடுத்துட்டா அவன் அகந்தியை கடந்துடுவான், அகந்தியை வந்து சொரூபமாக ஓயாமை வாழ்ந்துட்டு இருப்பான்.
சுலபமா வாழறதுன்னா வந்து உடனே நம்ம என்ன பண்ணுவோம், மைண்ட்ல இருந்து கம்பேர் பண்ணுவோம். ஐயோ இந்த மைண்ட் போயிடுச்சுன்னா நாளைக்கு தாட்ஸ் இல்லாம நான் என்னத்த திங்க் பண்றது புரியுதுங்களா அப்படின்னு நினைச்சுப்போம். ஏன்னா வந்து அது வந்து அப்சல்யூட் என்னன்னு சொல்றது, ஆம்னிசியன்ஸ், எல்லா அறிவுனோடையும் மொத்தம் அது, அது ஒரு தனி அறிவு கிடையாது. இருப்புன்னா வந்து எல்லாத்துக்கும் இதுக்கெல்லாம் இருப்பு கிடையாது, செல்லுக்கு இருப்பு கிடையாது, நம்ம உயிருக்கு இருப்பு கிடையாது, போராடிக்கிட்டு இருக்கு. அதான் சொன்னேன், ஒரு செல் அமீபா உணர்ச்சி மைய போராட்டம், உணர்ச்சி உணர்ச்சி தான் அதனுடைய லாங்குவேஜ், லிவிங் ஆர்கானிசத்தோட லாங்குவேஜ் என்னங்க, உணர்ச்சியா இல்லையா. ஒரு குழந்தை கன்சீவ் ஆகி 72 மணி நேரத்தை கண்டுபிடிக்கிறாங்க. இப்ப எல்லாம் உடனே கண்டுபிடிக்கிறதுக்கெல்லாம் இதெல்லாம் வந்தாச்சு, கேட்ஜெட்ஸ் எல்லாம் வந்தாச்சு, பிசிக்கலா என்ன வந்தாலும் உடனே கண்டுபிடிக்கிறாங்க. அந்த பிசிக்கலா வந்தது சஸ்டெயின் ஆறதே பெரிய உணர்ச்சி போராட்டம் தானே, உணர்ச்சி போராட்டம் தான் இல்லையா. அதுக்குள்ள இருக்கிற ஏதோ ஒரு எக்ஸிஸ்டென்ஷியல் சஸ்டெயினபிலிட்டி, நான் அப்படின்னு அது என்னமோ ஒரு ஃபீலா இருக்கு. கரெக்டா, ஒரு ஒரு செல்லுக்கு அது என்ன பண்ணுது, தன்னை தன்னை உடனே என்ன பண்ணுது, ஒன்று தான் போறோம்னா என்ன பண்ணுது, விறுவிறு விறுவிறுன்னு ரிப்ளிகேட் பண்ணுது. கரெக்டா, தன்னையே பல காப்பி எடுக்குது. சயின்ஸில் பாருங்க, டிஸ்கவரியில் பாருங்க, ஒரு அந்த குழந்தை கன்சீவார அந்த பாயிண்ட்லேருந்து அந்த பாயிண்டில் ஒரு செல்லுக்குள்ள அவ்வளோ இன்ஃபர்மேஷன் இருக்கான். எந்த பக்கம் வேணால் தலை போட்டுக்கலாமா, எந்த பக்கம் வேணால் முகம் போடலாமா, எந்த பக்கம் வேணால் கால் போடலாமா, எந்த இடத்துல வேணா கைகளை தொங்க விடலாமா, அதுக்குள்ளேயே அவ்வளோ ஃபார்ம் இருக்கு. நம்மளுடைய அதுக்கு நம்மளுடைய மெய்ஞானத்துக்கு வருவோம், செல்லுக்குள்ள பிசிக்கலா இவ்வளோ மெசேஜஸோட ஃபார்மே இருக்கு, பிசிக்கல் ஃபார்ம் இருக்கு. பொறுமா, ஒரு செல்லு இல்லை, ஒரு செல்லையும் பார்க்க முடியாது, அது வைரஸ் மாதிரி. ஸோ அதையே பார்க்க முடியாது. அப்படி இருக்கும்பொழுது இந்த இடத்துல மனத்துல நீங்க நினைச்சு பாருங்க, எல்லாமே உங்களுக்கு வந்து ஃபீலோட சேர்ந்த வீடியோ ஆடியோ இருக்கும். ஒவ்வொரு க்ஷணம் அந்த இடத்துல வந்து ஃபுல்லா வீடியோ அண்ட் ஆடியோ சொன்னீங்களே, வீடியோ ஆடியோ இது வந்து based on feel feeling. அப்ப இது வந்து இப்ப நம்ம நான் அப்படின்னு உருவாது இதுல இருந்து வந்த வீடியோ வீடியோ ஆடியோவா இல்ல இதுக்கு முன்னால? அதாவது முன்பின் எல்லாம் இருக்கு அதுல. ஒரு வீடியோன்னா என்னங்க அர்த்தம், ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்குல்ல, ஒரு ஃபீலிங்க்கு அந்த ஃபீலிங் முன்னாடி இல்ல. நீங்க இப்ப வந்து நீங்க வந்து யூ ஃபீல் கம்ஃபர்டபுள், சம் மொமெண்ட் ஆகோ யூ ஆர் நாட் ஃபீலிங் கம்ஃபர்டபுள், கரெக்டா. அப்ப அது போராட்டம், அது போயிடுச்சா இல்லையா. அது போன உடனே ஈகோ வந்து அந்த கேப்பை விடாது, அடுத்த ஃபீலிங்கா மாறிதான் உங்களை இருக்க வைக்கமே தவிர, டிஸ்கம்ஃபர்டபிலிட்டிக்கும் கம்ஃபர்டபிலிட்டிக்கும் நடுவுல நடந்த கேப்பு இதெல்லாம் வந்து காமிக்கவே காமிக்காது. அது விசார பார்வையில தான் தெரியும். அது தெரியறதுக்கு குரு சந்நிதின்றது இம்பார்ட்டன்ட். நீங்க பாருங்களேன், நீங்க வந்து உங்களால் ரிஜெக்டே பண்ண முடியாது உங்களுக்கு வந்திருக்கிற ஒரு ஃபீலிங்க, கரெக்டா. அதுக்கு வந்து யூ வில் ஈல்ட், யூ வில் சக்கும் டு இட். நீங்க அதுவா மாறிடுவீங்க, அதுல அவதிப்பட்டு இருப்பீங்க. அதுதான் லைஃப் இஸ் சாரோன்ற புத்தா, உண்மையில சாரோ தான். சாரோன்றதை விட வந்து உணர்ச்சி வந்து ஆன்ம பொருளை விட்டு அதுக்கு இருப்பு இல்லை, ஆனா ஆன்ம பொருளை அவ்வளோ திக்கா வந்து மூடிக்கிட்டு இருக்கு. ஐடென்டிஃபிகேஷன்ஸ் தான் பற்றுக்கள்ன்றாங்க, பொய்கள். ஆக்சுவலா ஒருத்தனுக்கு ஒரு வந்து ஒரு குழப்பம் வந்ததுன்னா அவன் அவனுக்கு யாருக்கு குழப்பம் வந்ததுன்னு கூட அவனுக்கு தெரியல. தனக்குள்ள எண்ணங்கள் குழப்பமா, எண்ணங்களுக்கு அடிப்படையாக இருக்க உணர்ச்சிகள் குழப்பமா, அதுக்கு பின்னாடி இருக்கிற நாட்டங்கள் இன்ட்ரெஸ்ட் கவனங்கள் இதெல்லாம் குழப்பமா, இதெல்லாமே இல்லையப்பா, தூங்கி தானேப்பா, அங்க ஒண்ணுமே இல்லையப்பா அப்படின்றதும் தெரியல. எல்லாம் கிராஸ் பிசிக்கல் ஈவெண்ட்ஸா இல்லையா, ஒரு மனுஷன் மேல நடக்குது இதெல்லாம், ஒரு செல்லுல நடக்கிற மாதிரி தான் நடக்குது, கரெக்டா. அப்படின்னா இதை விசாரிக்கிறதுக்கு தானே அவனுக்கு அந்த மனம் கொடுக்கப்பட்டிருக்கணும். அதனோட பர்பஸ் என்ன,
தன்னுடைய ஆரிஜினே என்ன? இப்படி பிரம்மாண்டமா நான் அந்த உலகத்தையும் படைச்சிட்டு என்னுடைய தனி மனமாவும் ஒரு மனுஷனா நான் நிக்கிறேனே, என்ன சொல்றாங்க? சித்தம் போக்கு, சிவம் போக்கு. சித்தம்னா தனி சித்தம், தனி மனம். தனி மனம் தான் மனுஷன். அது மனிதனின் போக்கு, பரமசிவனின் போக்கு. அது அதோட சந்நிதியில நடக்கிறதுன்றது அப்படி சொல்றாங்க. ஆனா அந்த சந்நிதியில இவன் விசாரித்து திரும்ப வேண்டியது இவனுடைய பொறுப்பு. இது என்னுடைய சந்நிதியா இல்லாட்டி வேற ஏதாவது சுரூபம் இருக்கா? இந்த மனம் தான் நானா? இந்த புத்தியில் ஆட்படுற உணர்ச்சிகள் தான் நானா? அதுக்கு பின்னாடி யாரோ ஒரு தாதா மாதிரி நேமன் ஃபார்மோட கிறிஸ்டலா வீட்டுக்குள்ள உட்காந்துட்டு இருக்க மாதிரி, ஓனர் மாதிரி லூயரா உட்காந்துட்டு இருக்கானே நான். அவன் நான் சொல்றான், என்னைன்னு சொல்றான், என்னன்னு சொல்றான், எந்த இடத்துல அவன் அசோசியேட் பண்ணிட்டு இதெல்லாம் சொல்றான். மொத்தமாவும் இல்லாமையும் போயிடுறானே. இதெல்லாம் விசாரிக்கப்பட வேண்டியது அந்த சைடு தான் இருக்கு. இது ஆக்சுவலா வந்து அது இப்படி எல்லாம் ஒன்றும் பண்ணல, அது இப்படி அபண்டன்ட் பாசிபிலிட்டியா லைட்டாவே இருந்துகிட்டு இருக்கு. ஆனா இந்த மேட்டரா ஒரு 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 சில அமைப்பா வச்சுக்கோங்க, இதுதான் நம்ம வந்து ஒரு சில அமைப்பா பார்த்துட்டு இருக்கோம். ஒரு சில அமைப்பாக்கு இந்த லைட்டே வந்து என்ன பண்றது, மேட்டரை அட்ராக்ட் பண்ணுது. ஏன்னா இங்க தனிமை ஏற்படுது, அதனுடைய பவர் அவ்வளோங்க, சூரியனோட பவர் அவ்வளோங்க. இங்க வந்து ஒரு ஒரு முட்டை வந்து குஞ்சு பொறிக்குதுங்க, தண்ணி ஆவி ஆகுதுங்க, கேஸா மாறுது, வாட்டர் மாலிக்யூல் கேஸா மாதிரி மேல போகுது, மேகமா மறைக்குது, என்னென்னவோ சேட்டைகள் நடக்குது. இது சூரியன் பொறுப்பு. ஒரு ஸ்பூன்ல கூட ரிஃப்ளெக்ட் ஆகுது சூரியன், அதுக்கு வேண்டி ஈட்டியும் கொடுக்குது, ரிஃப்ளெக்ஷன் வேண்டி ஈட்டியும் கொடுக்குது. மொத்த நீர்நிலைகளையும் ரிஃப்ளெக்ட் ஆகுது. அனந்தகோடி சூரியன் மாதிரி தெரியுது. நம்ம இந்த சைடு லாக் ஆனது நம்ம குத்தமா, சூரியனோட குத்தமா? சூரியனை திரும்பி பார்க்க வேண்டியது யாரு? மனம் பொருந்திய மனுஷன் தானே. அவனோட விசாரம் அவ்வளவு ஷார்ப்பா இருக்கணுமா இல்லையா? சமுதாயத்துக்கு போய் நம்ம உடனே நின்றோன்னா என்ன பண்ணுவாங்க? நம்மளே வந்து பொய்யானவங்களை உருவாக்கிடுவோம். இவங்க எல்லாம் இதுக்குதான் பயந்துட்டு இருக்காங்க. நம்ம ஒரு 500 புத்தகத்தை படிப்போம், இவனோட கேள்வி 5 புத்தகத்தையும் தான் கேட்பான். இவன் இந்த 5 புத்தகத்துலேருந்து கேட்பான், அவன் அந்த 4 புத்தகத்துலேருந்து கேட்பான், அவன் 8 புத்தகத்துலேருந்து கேட்பான், அவன் 450 புத்தகம் படிச்சிருப்பான். இந்த 50 புத்தகத்தை அவன் படிக்கல. இது உள்ள எச்சிக்கிட்டானுங்கடா, அவங்களாம் அட்டி மச்சிக்கிட்டானுங்கடா. இந்த புடி என்னுடைய கிஃப்ட் உனக்கு, டேக் அனதர் ஒரு 50 பர்ஸ் பர்த்து போட்டு கொடுத்துருவா, ட்ரெயின்ல போட்டு கொடுக்குற மாதிரி. வேற என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? நீங்க புத்தியில கரெக்ட் ஆயிட்டீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? என்ன ஆவீங்க சொல்லுங்க? ஏதோ ஒன்றத்தை பிடிச்சி தொங்குறீங்க நீங்க உள்ள, இதுதான் கடவுள் அவர் தான் சொல்லியிருக்காரு, புரியுதுங்களா? அவரை நம்புறீங்க, அவர் அவரை நம்புறி அவர் அவர் உணராதவர்ன்றதும் உங்களுக்கு தெரியாது. ஏன்னா உங்களுக்கு உணர்வை பத்தி ஐடியாவே இல்லை. ஆனா அவர் அந்த மாதிரி எல்லாம் கொடுக்குறாரு, அந்த இமேஜில் நீங்க மயக்கமாறீங்க. உடனே என்ன பண்றீங்க? அவர் சொன்ன ஒரு 10 மெத்தடை வச்சுக்கிட்டு நீங்க உங்க புத்திய மெயின் இன்ஸ்ட்ருமெண்ட்டை நீங்க புத்தி தானேங்க. உடம்பா, நம்ம உடம்பா, உடம்புக்காக வாழணும். உடம்பு மூலமா உள்ள பேய் மாதிரி இருக்கிற புத்தி அகந்தை மனத்துக்கு தானே வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அதை எப்படி இன்னொருத்தர் திருத்தி அமைக்க முடியும்? அதை கடந்தவர திருத்தி அமைக்கலாம், கரெக்டா? அதை கடந்து இதெல்லாமே எங்கேருந்து வருது, ஏன் இருக்கு, ஏன் வாழுது அப்படின்றவர் வந்து அதை அமைக்கலாம். அவரையும் தெரியாது, அதை பத்தியும் தெரியாது. அப்படின்னா இங்க என்ன, எல்லாம் என்னவோ பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. யார் பண்றாங்கன்னு தெரியாது, என்ன பண்றாங்கன்னு தெரியாது, வாழ்க்கைன்னா என்னன்னு தெரியாது. ஆனா எல்லாரும் காம்படிட்டிவா பேசிக்கிட்டு போட்டி போட்டுக்கிட்டு, புரியுதுங்களா? அதெல்லாம் பிரிவிலேஜா போட்டி போடுவாங்க. மனசால கற்பிக்கப்பட்ட அத்தனை வித்தியாசங்களும் சத்தியமா இருக்கும்ல, வயசு சத்தியமா இருக்கும். என்னப்பா நான் உன்னை விட பெரியவன் இல்லை, ஒரு மரியாதை கொடுக்கூடாதா அப்படின்னு அந்த வயசுக்கு உடம்புக்கு கொடுப்பாங்க. இப்ப வந்து உடம்பா உயிர், மனம் இல்லை. ஒரு திருஞான சம்பந்தம் 4 வயசு குழந்தை, அது ஞானி. 80 வயசு தாத்தா திருநா அவர் கரசம் காலில் உழறாரு. எங்க பாக்குறாங்க? உள்ளதானே பாக்குறாங்க. உணர்ந்தவர் தானே முக்கியம், உணர்வு தானே முக்கியம். அப்படின்னா நீங்க
கோர் பிரபஞ்சத்துக்கே இது என்ன? நோ யுவர் செல்ஃப் ஃபர்ஸ்ட், ரியல் செல்ஃப். அப்ப இந்த உணர்ந்தவர்கள் பேசுறாங்க, சில பேர் பேசும்போது தெரியுது அவங்க வந்து ஒரு விஷயம் அது உணர்ந்துட்டாங்கன்னு தெரியுது. ஆனா மக்கள் மத்தியில் அவங்க கொடுக்கறது வந்துட்டு விஷயத்த சொல்லும் போது நமக்கு ஒரு ஆர்வம் வருது, இதுதான் உண்மை அப்படின்னு ஒரு ஒரு நம்பிக்கையை உருவாக்கிறாங்க. நானும் அதை நம்பிடுறேன், அப்ப இதுதான் உண்மை அப்படின்னு. ஏன்னா இது வந்து உணர்ந்தவர்கள் மூலமா ஒரு விஷயம் எனக்கு கிடைக்குது. ஆனா உணர்ந்தவர்கள் அதேதான், அப்ப அந்த அந்த இடத்துல எனக்கு அந்த உணர்வு கிடைக்குது. ஓ, இவங்க வந்து உணர்ந்தவங்க எல்லாத்தையும், அந்த உண்மையை உணர்ந்தவர்கள், மெய்ப்பொருளை உணர்ந்தவர்கள் அப்படின்னு எனக்கு ஒரு அவங்க சொல்றாங்க, அந்த மெய் சொல்றாங்க. அப்ப நானும் அதை கிளைம் பண்றேன். அப்ப இந்த அவங்க கொடுக்குற டெக்னிக்கோ இல்லை பயிற்சி முறைகளோ நான் செய்ய 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 எனக்குள்ள ஒரு கேள்வி என்ன வந்துச்சுன்னா, மேபி அவங்களுக்கு எல்லாமே தெரியும் உணர்ந்தவங்க, ஆனா நம்மளுக்கு கொடுக்க மாட்டாங்க. அப்ப ஒரு மாஸ்டர் காப்பி, அந்த மாஸ்டர் காப்பியை நம்ம கொடுக்க மாட்டாங்க. அப்ப அவங்க வந்து என்னோட சூழ்நிலை எனக்கு ஏத்த மாதிரி மேலோட்டமா கொடுத்துருவோம், நம்ம மக்களை சேர்ப்போம், கூட்டத்தை சேர்ப்போம் அப்படின்னு அப்படின்னு அவங்க செய்யறாங்களோ அப்படின்னு கூட வந்திருக்கு. அதாவது ஃப்ரெண்ட்ஸ்க்கு தான் சொல்லுவேன், அவர் பேசுறதெல்லாம் உண்மை, மெய்ப்பொருள் தான், அதை பத்தி தான் பேசுறாரு. ஆனா கொடுக்கும்போது அது சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லை, மேலோட்டமா கொடுத்துட்றாங்க, பேசிக்கா கொடுத்துட்றாங்க. நீ பேசிக்கலாம் உட்காரு, இதுல வா, 20-30 வருஷம் என் கூட அப்படின்னு அப்படிதான் பாக்குற மாதிரி இருக்கு. இப்போ அது எப்படி வேலை இல்லை, இப்படி இருக்கிறதுனாலயே அப்படிதான் உணர்ந்தவங்க இருப்பாங்கன்னு நீங்க கன்க்ளூட் பண்ணதுதான் தப்பு. இப்படி எல்லாம் இருக்கிறது நம்மளுக்கு பேசிக்க கொடுத்துட்றாங்க, ஆனா அவங்க உணர்ந்தவங்க, அது எப்படி அப்ப உணர்ந்தவங்களா இருக்க முடியும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உணர்ந்தவன்றவனுக்கு ஃபர்ஸ்ட் யாஸ்டிக்கு எதிர்பார்ப்பு இருக்காது. எதிர்பார்ப்பவன்றவனை அழிச்சவன் பேர் தானே உணர்ந்தவன். தூக்கத்துல இருக்கிற மாதிரி செத்தவன் மாதிரி இருப்பான், சயின்ஸ் தெரியும் அவனுக்கு, புரியுதுங்களா? இங்க இந்த உலகத்துல இந்த கண்ணை அப்படி இமைய அப்படி தூக்கி இவனை அவனை ஜட்ஜ் பண்றது, அப்படி இவனுங்களை ஜட்ஜ் பண்றது, உலக என்னைய எண்ணமே என்னன்னு தெரியும் அவருக்கு. 100,000 பேர் முன்னாடி உட்கார்ந்தா என்ன, தானே இல்லாம போனவர், பொய் நான்களே இல்லாம போனவர், எனக்கு வந்து இந்த பூமியில நான் தாண்டா நம்பர் ஒன் ஆசிரமம் அப்படின்றது எப்படி வரும் அப்படின்னா, அவர் உங்களெல்லாம் விட கேவலமானவர்னு அர்த்தம். நீங்களாவது ஒண்ணுமே தெரியாம உணர்ந்தவன்றவன் என்னுடைய லட்சணம் என்னன்னு தெரியாது, உணருதல்னா என்னன்னு தெரியாது, ஞானம்னா என்னன்னு தெரியாது, பொய் உயிர் கூட என்னன்னு தெரியாது. இந்த இதுக்கு நம்மளுக்கு இன்னும் தெரியல, புரியுதுங்களா? இப்ப நம்ம சொல்றோம்ல, செல்லுக்கு எங்க ஸ்பார்க் வருது, எந்த பெஸ்ட் டாக்டரோ வந்து சொல்லு, எனக்கு சொல்லு எங்கிருந்து வருது. நான் சொல்றேன், மனம்தான், பிரபஞ்சமே மனம், எல்லா மெசேஜஸ் எந்த கேட்ஜெட்டும் போக முடியாது, நீ உள்ள போனோம். அதுக்குதான் நம்ம தமிழ்நாட்டுல அழகா உள்ளுக்கு போப்பா, உள்போ, உள்ளும் ஒண்ணும் கிடையாது கடை. அப்படி இருக்கிறவர் உணர்ந்தவர். ஒரு ஆளை எதிர்பார்த்தாலும் சரி, 1 கோடி பேரை எதிர்பார்த்தாலும் சரி, 750 கோடி பேரும் முன்னாடி உட்காரணும், எல்லாரும் இந்த தியானம் பண்ணணும்னா அப்படி நீ கொடுக்காதான், நீ அதை என்ஜாய் பண்ணுபா ஃபர்ஸ்ட், நீ ஃபர்ஸ்ட் என்ஜாய் பண்ணுபா, கரெக்டா? நீ சொல்லி கொடுக்குறத நீ என்ஜாய் பண்ணு. சோ உங்களுடைய டெஃபினேஷன் பிரகாரம் நீங்க ஏதோ உணர்ந்தவர் அப்படின்னு நீங்க ஏதோ ஒரு சர்டிபிகேட் கொடுத்துக்கிறீங்கல்ல, மத்தவங்களுக்கு கொடுக்குறீங்கல்ல, அவர் உணர்ந்தவரா, அவர் சொல்றதெல்லாம் கரெக்ட், அவர் உணர்ந்தவரா, உணர்ந்தவரா இருந்தா இப்படி பண்ணவே முடியாது. உணர்தல்ல வந்து பார்சியல் கிடையவே கிடையாதுங்க. அவர் 50% உணர்ந்தாரு, 10% உணர்ந்திருக்காரு, 75 மார்க் வாங்கிட்டாரு, இன்னும் 25 மார்க் தான் போராடிக்கிட்டு இருக்காரு. அதுக்கு முன்னாடி எங்களுக்கு 750 கோடி பாப்புலேஷன் எழுத்திருக்காரு. இப்படி எல்லாம் ஒண்ணும் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. அவருக்குள்ள வந்து சென்டரே இல்லை, அதே மாதிரி உங்ககிட்டயும் சென்டர் இல்லைன்னு தெரிஞ்ச பிறகு இங்க என்ன வரும்? கருணை வரும், அன்பு வரும், ஆழ்ந்த உறக்கத்துல பயங்கரமான கொடுங்கோலன் கூட நல்லவன் தானுங்க. ஏன்னா மனம் இல்லை, மனம் தானே கேட்டவன், மனத்தனோட உண்மையை அறியறதானே, மனத்தனுடைய பொய்மையை அறியறதானே ஞானம், எண்ணங்களுடைய பொய்மையை, எண்ணங்களாக இருக்கும் பஞ்ச புலன் விஷயங்களுடைய பொய்மையை
அதுக்கு அடிப்படையா இருக்கும் உணர்ச்சியினுடைய பொய்மையை. அதற்கே எல்லாத்துக்கும் காரணகர்த்தாவா இருக்கும் அறியாமை என்கின்ற நான் சொரூபத்தின் பொய்மையை உணரும் பொழுது என்ன ஆகும்? ஆடா, இருக்கிறது சொரூபம் ஒண்ணுதான், அப்ப லைட் ஒண்ணுதான். அது அமீபாவா இருந்த என்ன, ஆறடி மனுஷனா இருந்தா என்ன, ஆன்மீகமே பொய்யாச்சுங்க ஆண்டவரகத்துல, கரெக்டா? உணர்ந்தவர் எப்படிங்க வந்து மனசுக்குள்ள, அதான் சொன்னேன், இது எம்ப்ளாயே இதுதாங்க. அவர் 500 புத்தகம் படிச்சிருக்காரு. உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க 10 புத்தகமோ 50 புத்தகமோ படிச்சுட்டு உணர்ந்தவருக்கு ஒரு லட்சணம் வச்சுட்டு தேடுறீங்க, இந்த விசிட்டிங் கார்டு இந்த 50 புத்தகத்துக்குள்ள இவர் அடங்கணும் அப்படின்னு நீங்க தேட ஆரம்பிச்சீங்க, நீங்களே வந்து கொடுங்க. ஆப்ஜெக்டிவா எப்படிங்க நீங்க உணர்ந்தவனை இது பண்ண முடியும்? நீங்க நீங்க உணரும் பொழுது தெரியும் நான் ஏன் இவ்வளவு ஆத்தென்டிக்கா சொல்றேன். உணர்வுன்றது இந்த உலகத்து விஷயங்கள் கிடையாது, எனக்கு வர கூட்டம் கிடையாது, எனக்கு வர பணம் கிடையாது, ஆனா தேவை. ஏன்னா பொருள் இப்படி இருக்கு, எல்லாருக்கும் எடுத்து விடு, டிவியில போடு, இத கட்டம் கட்டி வச்சு நான் என்ன பண்ண போறேன்? 2000 வருஷமா வேற சொல்லல, வேற சொல்லிட்டு இருக்கேன், இன்னும் குத்தம் இல்லை நான் சாத்துறேன். யாரும் சொல்லப்பா, சொல்லலையா இல்லையா? உங்களுடைய நம்ம 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 எல்லாம் உயிரோட இருக்கங்க, கரெக்டா? நான் பேசிட்டு இருக்கேன், 5 புலன் இயக்கம் இருக்கு, ரத்தம் ஓடிட்டு, மூச்சு சுவாசம் எல்லாம் ஓடிட்டு இருக்குங்க. உயிர் எங்க இருக்கு? ஒவ்வொரு செல்லுக்கும் எங்க இந்த உயிர் வருது? என்ன நானா நிக்க வச்சிருக்கிற இந்த பௌதிக உயிரை ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. செல்லுக்கு எங்கேருந்து உயிர் வருது? ஒரு செல்லை கண்டுபிடிச்ச இல்லை நீ, இதுதான் செல்லுலார் ஸ்ட்ரக்சர், இதுதான் ஆர்கஸ்மிக் ஆர்கானிசம் ஸ்ட்ரக்சர், இதுதான் பாப்புலேஷன் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு 3 ஸ்ட்ரக்சரா 10 ஐட்டமா கொடுத்துருக்கல. பயோஸ்பியர் வரைக்கும், ஆட்டம் டு பயோஸ்பியருங்க, பயோஸ்பியர் தான் போட்டது. இந்த பயோஸ்பியருக்குள்ள இந்த ஆட்டம்லாம் இருக்கு. ஆட்டம் வந்து பயோஸ்பியர்னா செல் சம்பந்தப்பட்டது, அது வந்து என்ன, ஆட்டம் ஸ்ட்ரக்சர். இது வந்து இதுக்கு கீழேயும் சப் அட்டாமிக் இருக்கு, குவார்க்ஸ், லெப்டான்ஸ், அப்புறம் அந்த ஃபீல்டு, போசன் ஃபீல்டு, டார்க் எனர்ஜி, டார்க் மேட்டர், அதுதான் 95% இருக்கு. ஸோ இதுல வந்து இந்த சைடு வந்து ஒரு செல்ல உயிர் வருதே எப்படி? இங்க எப்படி தாவரங்களாகவும் பெரிய இயற்கையாகவும் உயிர் உள்ள உயிர் வாழ் இனங்களாகவும் சகலமும் தெரிஞ்சிட்டு இருக்கும் பொழுது அதை உணர்ந்தவனுக்கு எப்படி இருக்கும்? அப்பதான் வந்து ஜீவகாருண்யம் இருக்கும். அதான் சொல்லுவாங்களே, ஒரு தத்தாத்திரேயர் இருந்தாருன்னா அவரை சுத்தி மானோருக்கும் புலியும் படுத்துட்டு இருக்கோம். ஏன்னா மனத்தை கடந்தவர், அவைகளுடைய மனங்களும் கடக்கப்பட்டு விடும். பொறுமா, புலி வந்து துஷ்டத்தனத்தை மறந்து பக்கத்து உட்காந்துட்டு இருக்குங்க, புலியும் மானும் விளையாடிட்டு இருக்கும், சிங்கமும் பசுவும் கொஞ்சிக்கிட்டு விளையாடிட்டு இருக்கும். புரியுதுங்களா? லட்சணம் இதுதான். அவனுக்குள்ள ஒரு கதாபாத்திரமும் இருக்காது, ஒரு தனி நான் இருக்காது, சோளக்குள்ள பொம்மை மாதிரி உடம்பு இருக்கும். புரியுதுங்களா? ஆனா அந்த விஞ்ஞான மயமா ஞான மயமாவே எடுத்துக்கிட்டு இருப்பான்.